Hi viewers, welcome back to my channel. இந்தமாதிரி ஒரு ஸ்பெஷல் மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணணும், கொஞ்சம் கூட பாஸ்மதி ரைஸ் உடையாமல் எப்படி பண்ணணுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது 1 kg பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். ஸோ 1 kg பாஸ்மதி ரைஸை வந்து நீ வந்து 1/2 hour முன்னாடி சோக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எல்லாம் கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம், எல்லாம் ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வந்து சால்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷ்நட்ஸும் போட்டுக்கோங்க. கேஷ்நட்ஸ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சால்ட் பண்ணலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, தக்காளி, பட்டாணி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் அந்த காய்க்கு வெஜிடபிளுக்கு தகுந்த உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் நம்ம வந்து அந்த காய்கறிக்காக எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பை வந்து நம்ம வாட்டர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் போடுவோம் உப்பு. ஸோ இப்போ வந்து அந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து 1 kg இந்த அளவுக்கு இந்த கிளாஸை எடுத்துகிட்டு 1 kg ரைஸை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே கிளாஸில் வந்து 5 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதுக்காக வந்து 5 கிளாஸஸ்க்கு 10 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மஷ்ரூமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டில் போடலன்னா, ஏன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அதுக்காக இப்போ வந்து தயிர், 1 கப் தயிர். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ அதனால் நான் வந்து 5 கப் அரிசி எடுத்துருக்கேன், 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ வந்து 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ப சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில். இப்போ இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா தண்ணி நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 to 12 minutes வந்து இது வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். குக் ஆச்சுன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் சூப்பராக டேஸ்டியாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ 10 to 12 minutes ஆயிடுச்சு. ப்ரெஷரெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையில. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி பிரியாணி. நான் மிக்ஸ் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். அடியிலேருந்து எடுத்து அப்படி மேலே போடுற மாதிரி பண்ணணும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்களும் இந்த வெஜிடபிள் பிரியாணியை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.